Praise the Lord. Hallelujah. Hallelujah. Stotram. Valibargal. ஆராதனையில் பங்கெடுப்பதில் சந்தோஷப்படுகிறேன். நான் உங்களிடத்தில் வரும்பொழுது கடந்த நாட்களிலே நீங்கள் உங்கள் தகப்பனுக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன். இன்னொரு முறை வந்த பொழுது உங்கள் தாய்க்கு நீங்கள் எப்படி ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து சொன்னேன். இன்றைய தினத்திலே நீங்கள் உங்கள் சகோதரர்களுக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 12:2 ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற வார்த்தை ஆண்டவர் இந்த வருடத்தில் நமக்கு தந்திருக்கிற அருமையான வாக்குத்தத்தமான வார்த்தை. நாம் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக திகழ வேண்டும் என்பது, திகழ்வோம் என்பது இதனுடைய பொருள் ஆகும். அதனால் நம்ம வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும். இப்போ இந்த வாலிபத்தின் ஸ்டேஜ் என்று சொல்லுவது நிரந்தரமாக இருக்கிறது இல்லை. குறிப்பிட்ட வருஷங்கள் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்மளை வாலிபர்னு சொல்ல மாட்டாங்க. இந்த கொஞ்சம் வருஷங்கள் இது வந்து ஒரு வாலிப காலம். அப்போ இந்த காலத்திலே நாம் வந்து சிலருக்கு ஆசீர்வாதங்களாக இருக்க முடியும். அப்புறம் இந்த காலம் தாண்டின பிறகு நம்ம இன்னொரு லெவலுக்கு போயிடுவோம். அதனால் இப்போதைக்கு இந்த கண்டிஷனில் நாம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கலாம், இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது அதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவமாகவும் என்ன செய்ய வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். சரி, இன்றைக்கு சகோதரர்களுக்கு, சகோதரனா என்ன, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, அப்புறம் கசின் பிரதர்ஸ் கசின் சிஸ்டர்ஸ் இருக்காங்க, சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள், மாமா மாமி பிள்ளைகள், இப்படி நிறைய இருக்கிறாங்க. உறவின் முறைன்னு சொல்ல போனால் நிறைய உறவுகள் வரும். நீங்கள் கல்யாண வீட்டில் போனால் தான் அந்த உறவுகளை எல்லாம் பார்க்க முடியும் இல்லையா. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், ஒருத்தர் வந்து பேசும் பொழுது இது உங்கள் பிள்ளையா அப்படி கேட்பார்கள், அப்போ அறிமுகப்படுத்துவார்கள், அப்போ பார்த்தா இப்படியும் ஒரு சொந்தம் நமக்கு இருக்கா அப்படி தோணும். இப்படி நிறைய உறவுகள் இருக்கிறது இல்லையா. இந்த கல்யாண வீட்டில் அப்புறம் இந்த துக்க வீட்டில் தான் எல்லா உறவும் என்ன செஞ்சிடும், வந்துடும். அப்போ தான் அந்த உறவுகள்லாம் இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியும். சிலர் வந்து ஊருக்குள்ளே பக்கத்தில் பக்கத்தில் குடியிருந்தாங்கன்னா அதிகமாக அந்த உறவினர்களோடு உள்ள பழக்க வழக்கத்துக்கு வாய்ப்பு இருக்கும். சில தூர தூர இடத்துல இருப்பாங்கன்னா எப்பமாவது இருக்கா, அப்புறம் சில சமயத்தில் வருஷ கடைசியில் கிறிஸ்மஸ் டைமில் வருவார்கள். இதெல்லாம் இருக்குது. இப்படி எல்லாம் பார்த்தா எத்தனையோ சகோதரர்கள் நமக்கு இருக்கிறார்கள், அப்படிதானே சகோதரர்கள். அப்புறம் வந்து ஆவிக்குரிய விஷயத்தில் பார்க்கும்போது சர்ச்சில் வரக்கூடியவர்கள், இது வந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு ஒரு பெயர் வந்து சகோதர சகோதரிகள். கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டதுனால, இப்போ உதாரணமாக ஒரு அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகள்னால் அந்த ஒரே இரத்தத்தில் பிறந்த பிள்ளைகள், அதான் பிளட் ரிலேஷன் என்று சொல்லுவார்கள். இரத்த பாசத்தை பாரு அப்படின்னு சொல்லுவார்கள். ஏன்னா அந்த ஒரே இதுலேருந்து உருவாகி வர்றது. உறவும் அப்படி தான், ஒரு தாத்தா பாட்டியுடைய பிள்ளைகள் அல்லது ஒரு பூட்டா பாட்டியுடைய பூட்டா பூட்டியுடைய பிள்ளைகள், அந்த இரத்த உறவுகள் இருக்கிறது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவன் சொல்லும் பொழுது உலகத்தில் எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, எந்த கோத்திரமாக இருந்தாலும் சரி, இயேசு இரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டனால நாம் கிறிஸ்துவுக்குள் சகோதரர்கள். அல்லேலூயா. அப்போ வந்து இந்த பிரதர்ஹுட்டும் இருக்குது. நீங்கள் இப்போ எல்லாம் ஒரு இருக்கிறீங்கன்னா நீங்கள் எல்லாம் பிரதர்ஸ் இல்லையா. இந்த கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரத்தில் தான் இங்கே கூடி வந்திருக்கீங்க. ஸோ இது மாதிரியும் இருக்கிறது, அதுவும் சகோதரர்கள் என்று தான் பைபிள் நமக்கு சொல்லுகிறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இன்னொன்று, சகோதரர்களை போல ஒரு க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஃப்ரெண்ட்ஷிப், நண்பர்கள், சிநேகிதர்கள். சிநேகிதர்களும் சகோதரர்களும் சொல்லும் பொழுது ஏகதேசம் ஒன்று போல தான் வரும். நிறைய காரியத்தில் ஒன்று போல தான் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸும் இந்த சகோதரர்களும். ஸோ எல்லாவற்றுக்கும் ஏற்ற விதத்தில் நம்ம இப்படி ஒரு சர்க்கிளுக்குள்ளே வாழுகிறோம். இந்த சர்க்கிளில் நம்ம எப்படி மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருப்பது என்கிற கருத்தை பைபிள்லேருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். முதலாவது, சகோதரரை சிநேகித்தல், நேசித்தல், லவ்விங் ஒன் அனதர், நம்ம ஒருத்தர் ஒருத்தர் அன்பு கூறுறது, நேசிக்கிறது. இப்போ இதில் ஒரு நெகட்டிவ் எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா காயின் ஆபேல். முதல் பிறந்த பையன் காயின்,
அடுத்து பிறந்த பையன் ஆபேல். ரெண்டு பேரும் சகோதரர்கள், ஒரே தகப்பன் தாய்க்கு பிறந்தவங்க. ஆனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் பயங்கர பகை வந்து விட்டது. எப்படி பகை வந்தது? ஆதியாகமம் 4:5, காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை, கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்புறம் 8 வயல்வெளியில் இருக்கும்போது அவன் தம்பி ஆபேலை கொலை செய்தான். பயங்கரமான ஒரு பகையும், பகையை தொடர்ந்து ஒரு கொலைபாதகமும் முதல் சகோதரத்துவத்திலே நடந்து விட்டது. எப்படி நடந்தது? ஆராதனைக்கு போன இடத்துல தான் இது ஆரம்பிச்சுது அவங்களுக்கு. பாருங்க, ஆராதனைக்கு போகிற இடத்துல இது நடக்கக்கூடாது. ஆனால் ஆராதனைக்கு போகிறவன் சரியில்லாதவனாக இருந்தால் அவன் வாழ்க்கையின் மூலம் தீமை அங்கேயே என்ன செய்யும், நடக்கும் என்பதற்கு இது ஒரு பெரிய சாட்சியாக இருக்குது. காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் என்ன செய்யலை, அங்கீகரிக்கலை. அப்போ காயின் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படலை, அவன் வாழ்க்கை சரியில்லை, அவன் உள்ளம் சரியில்லை, அது ஆண்டவர் பிடிக்கலை. அதனால் அவன் கொண்டு வந்து காணிக்கையும் ஆண்டவர் என்ன செய்யலை, அங்கீகரிக்கலை. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம எல்லாம் சர்ச்சுக்கு வரும்பொழுதும் நம்ம காணிக்கைகளையோ நம்ம ஸ்தோத்திரத்தையோ ஆராதனையோ பாட்டையோ நம்ம செய்யக்கூடிய பணிவிடைகளையோ அல்ல, அதுக்கு மேலே நாம கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதான் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. இப்போ முதல்ல நாம கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும், நம்ம உள்ளம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். அப்போ நாம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுவோம். அப்போ நம்ம செய்கிற எல்லாத்தையும் கர்த்தர் கூட சேர்த்து என்ன பண்ணுவார், அங்கீகரிப்பார். இதுதான் இங்கே நடந்தது. ஸோ காயின் காணிக்கை கொண்டு வந்ததெல்லாம் நல்லது தான், ஆராதனை செய்ய வந்ததெல்லாம் நல்லது தான், ஆனால் உள்ளம் சரியில்லை, கர்த்தரால் அவனை அங்கீகரிக்க முடியலை. ஸோ அவன் காணிக்க ஆண்டவர் அங்கீகரிக்கலை. ஆனால் மறுபக்கம் என்னாச்சு, கூடவே வந்த ஆபேலையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அவன் லைஃப் நல்லா இருந்தது, அவன் உள்ளம் நல்லா இருந்தது, கர்த்தர் அங்கீகரித்தார். அதனால அவன் செலுத்தின காணிக்கையும் என்ன செஞ்சார், அங்கீகரித்தார். இப்போ இது இவனுக்கு எரிச்சல் உண்டாயிற்று, அவனை மட்டும் ஆண்டவர் அங்கீகரித்தார், என்னை அங்கீகரிக்கலை. இது ஒரு தப்பான ஒரு தன்மை. அப்போ என்ன செய்யணும், ஆண்டவரே உங்களுக்கு எது பிடிக்கல, நான் அதை சரிப்படுத்துகிறேன், அந்த லைனில் அவன் போயிருக்கணும். அப்போ அவனும் திருந்திருப்பான், நான் அடுத்த தடவை வரும்போது ஆண்டவர் அவனை என்ன செஞ்சுருப்பார், அங்கீகரித்திருப்பார், எல்லாம் நல்லா இருந்திருக்கும். இவன் பாருங்க, ஒரு ராங் ரூட் எடுக்கிறான். உடனே தம்பி மேலே ஒரு எரிச்சல் உண்டாது, இதுதான் தப்பான காரியம். உடனே கொலை பாதகம் வரைக்கும் போயிருச்சு. பைபிள் சொல்லுது 1 Yohan 3:12, காயின் ஏன் ஆபேலை கொலை செய்தான், அதுக்கு விளக்கம் அந்த வசனத்து கடைசி பகுதியில் சொல்லியிருக்கு. தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே. தன் கிரியைகள் பொல்லாதவைகள், காணிக்க நல்லது தான், ஆனால் அவன் வாழ்க்கையில் கிரியைகள் சரி கிடையாது, அது பொல்லாதது. ஆனால் தம்பியுடைய கிரியை நீதி உள்ளவைகள், அவன் கொண்டு வந்த காணிக்கை மட்டுமல்ல அவன் வாழ்க்கையும் அப்படி தான் இருந்துச்சு, நீதி உள்ளது, அதனால் அங்கீகரித்தான். ஆனால் இவன் வந்து வீணாக என்ன செஞ்சான், கோபம் கொண்டான். அப்புறம் அந்த 14 நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனோ மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்தராது என்று அறிவீர்கள். அந்த சம்பவத்தை வச்சு புதிய ஏற்பாட்டில் யோவான் அப்போஸ்தலனை கொண்டு ஆவியானவர் விளக்கம் சொல்கிறார். முதல் ஆதியாகமத்தில் ஃபஸ்ட்டு நடந்த சம்பவத்தை வச்சு விளக்கம் சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் யாரும் சகோதரரை பகைக்கக்கூடாது, பகைச்சிங்கன்னா நீங்கள் கொலைபாதகர்கள்னு சொல்கிறார். ஏன்னா உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டில் கொலை செய்யாதிருப்பாயாக என்று 10 சொல்லியிருக்கு. அந்த வெளிப்படையாக ஒரு கொலை நடந்தால் அது பாவம் அப்படின்னு. ஆனால் மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொல்லும் பொழுது தெளிவாக சொல்கிறாரு, பூர்வத்தார் பழைய ஏற்பாட்டுக்காரங்களுக்கு கொலை செய்யாதிருப்பாயாக என்று எழுதியிருக்கு. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒருவனையும் நீங்கள் மனசில் என்ன செய்யக்கூடாது, பகைக்கக்கூடாது. அப்போ பழைய ஏற்பாட்டில் கொலைபாதகம் எவ்வளவு பாவமோ அதே போல் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் மனசுக்குள்ள பகை வந்துடக்கூடாது. மனசுக்குள்ள பகை இருந்தாலும் இட் இஸ் ஈக்குவல் டு பழைய ஏற்பாட்டு கொலைபாதகம். அதான் மனுஷ கொலைபாதகம், சகோதரையின் பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகம். உங்கள் உள்ளத்தில் ஏதாவது இருக்கா, இன்னைக்கு யோசித்து பாருங்க. நான் இதை சொல்லும் பொழுதே
உங்க அண்ணை தம்பி உடன் பிறந்தவர்கள் அல்லது உறவினர்களுடைய அந்த கசின்ஸு, அப்புறம் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில், சர்ச்சுக்குள்ள இந்த சகோதர சர்க்கிளில் யார் மேலேயும் பகை இருக்கா? இப்போ இந்த பகை வந்து முதல்ல நமக்கு மட்டும்தான் தெரியும், உள்ளத்துக்குள்ள அந்த ஆளை பார்த்தா ஒரு எரிச்சல் என்ன அப்படின்னு சொல்லி, சிலது பொறாமைனால வரும், அவன் நல்லா இருப்பான், அவன் நல்லா படிச்சிருவான், எல்லாத்துலேயும் முந்தி நிற்பான், இவங்க அப்படி தானே வந்துச்சு, ஆபையில் வந்து அக்செப்ட் ஆகிட்டான், நம்ம காயின் அக்செப்ட் ஆகலைன்னா காயின் கோவம் வந்துச்சு. இதே மாதிரி உங்களுக்கும் எழும்போம், அதெல்லாம் முளையிலே கிள்ளிடணும், வைக்கக்கூடாது. சரி, அவன் படித்தான், அவன் மார்க் வாங்கினா அவனை போய் பாராட்டுனாங்க, அதில் அவன் நல்லா இருந்தா ஓகே, அதனால நான் என்ன, நானும் இன்னும் ட்ரை பண்ணணும், இன்னும் நல்லா வரணும், அந்த மாதிரி எண்ணத்தில் இருக்கணுமே தவிர உடனே ஒரு எரிச்சல் கொள்ளக்கூடாது. எரிச்சல் கொண்டா அதுதான் வளரும், வளர்ந்து அடுத்த பகையாக மாறும், அப்புறம் சகிக்கவே முடியாது. சகிக்கவே முடியாத ஒரு மனநிலை வரும்பொழுது ஏதாவது அந்த ஆளுக்கு தீமை செய்யணும்னு தோணும், வாய்ப்பு வரும்போது தீமை செஞ்சிடும். அப்படிதான் அந்த கொலைபாதகம் அன்னைக்கு நடந்து போச்சு. அதனால பிள்ளைகள், நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், உங்கள் இருதயத்தை இந்த தவறான காரியத்தினால நிரப்பிடக்கூடாது, உங்களை நீங்கள் கெடுத்துடக்கூடாது. ஆண்டவருக்குள்ளே எப்பவும் நல்லா இருக்கணும், பகை என்பது எந்த சூழ்நிலை வரக்கூடாது. உங்களுக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் கூட பகை வரக்கூடாது, அவன் செய்கிறது தப்பு, நம்ம நல்லா தான் இருக்கோம், அவன் தான் நம்மளை அல்லது அவள் தான் நம்மளை வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்தினது. அப்படி இருந்தால் கூட இயேசு என்ன சொல்லியிருக்காருன்னா, மன்னிக்க தான் சொல்லியிருக்கார். ஏன்னா ஒரு பகை என்பது நம்ம உள்ளத்தில் வந்துச்சுன்னா நமக்கு தான் அது கேடு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், தப்பு உனக்கு விரோதமாக தப்பு செய்கிறவங்கள கூட நீ என்ன பண்ணிரு, மன்னிச்சிரு, மன்னிச்சு உன் உள்ளத்தை சுத்தமாக வச்சுக்க, ஃப்ரீயாக வச்சுக்க, அது உனக்கு ஆசீர்வாதம், உனக்கு உலகத்திலையும் ஆசீர்வாதம், வரப்போகிற தேவராஜ்யத்திலையும் அது என்னது ஆசீர்வாதம். ஸோ இது முக்கியம். இதுக்கு நேர் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஏசாய் யாக்கோப், அவங்களும் ரெட்டை பிள்ளைகள், அண்ணன் தம்பின்னு சொல்கிறதை விட ரெட்டை பிள்ளைகள் அவனு, ஆனால் மூத்தவர் ஏசா, ரெண்டாவது யாக்கோப். இவங்களுக்கு ஒரு பகை உண்டாயிற்று, உங்களுக்கு சரித்திரம் தெரியும் தானே. அந்த யாக்கோப் வந்து ஏசாவுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டான், ஏமாத்தி வாங்கிட்டான். இதை கண்ட கேட்ட உடனே ஏசாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து அவன் சொன்னான், அந்த ஆதியாகமம் 27:41 சொன்னான், ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாக வரும், அப்பொழுது என் சகோதரனாகி யாக்கோபை கொன்று போடுவேன்னு சொன்னான். எங்கள் அப்பாவுக்கு மரணம் இனி சீக்கிரம் இருக்கும், அவர் மறித்த பிறகு இந்த இவனை என்ன பண்ணி போடுவேன், கொன்று போடுவேன், என் ஆசீர்வாதத்தை இவன் வாங்கிட்டான். இதில் ஒரு பக்கம் பார்த்தா ஏசாவுக்கு சைடில் நம்ம நின்று பார்த்தோன்னா அவன் ஏமாத்தப்பட்டிருக்கான், அப்பா உனக்கு தருவேன்னு சொன்னதை இந்த யாக்கோபு போய் என்ன செஞ்சிட்டான், குறுக்க போய் வாங்கிட்டு போயிட்டான், ஏமாத்தி. ஏசா பாதிக்கப்பட்டிருக்கான் உண்மைதான், ஆனால் அந்த பாதிப்புக்கு இவனுக்கு என்ன வந்தாயிட்டு, இப்போ சகோதரன் மேலே பகையும் எரிச்சலும் கோபமும் வந்து கொலை செய்வேன் அப்படின்னா. சரி, எப்படியோ கர்த்தர் யாக்கோபு அங்கேருந்து பாதுகாத்து வேற ஊருக்கு கொண்டு போயிட்டார். கடைசியில் 20 வருஷங்கள் தாண்டி யாக்கோபு திரும்ப வர்றார் சொந்த ஊருக்கு. சொந்த ஊருக்கு வரும்பொழுது யாக்கோபுடைய உள்ளம், அவனே 2-3 பேர் அனுப்பி அண்ணன்கிட்ட நலம் விசாரிக்கிறான். அப்போ அண்ணன் சொல்கிறான், நான் இப்போ 400 பேரோட என் தம்பியை சந்திக்க வரேன்னு சொல். அவன் என்ன நோக்கத்தில் சொன்னானோ, இவனுக்கு சரியாக பயந்து கிடுங்கி ஒரு ராத்திரி முழுசாம பட்ட பாடுக்கு ஒரு அளவே கிடையாது. உங்களுக்கு தெரியும் தானே சம்பவம், தெரியுமா தெரியாதா? சரி, ஆனால் காலையில் பார்த்தா ரொம்ப ஆச்சரியம். ஆதியாகமம் 33:4, அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து யாக்கோபை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான், இருவரும் அழுதார்கள். 20 வருஷ பகை அப்படியே என்ன செய்திருச்சு, அந்த அன்புலையும் அந்த கண்ணீர்லையும் அந்த முத்தத்திலையும் கரைஞ்சி போச்சு. ஒரு அலுலியா சொல்லுவோம், இதான் நமக்கு பைபிள் காட்டுகிற நல்ல வழி. சரி, ஏதோ வந்து போச்சு பகை, விரோதம், சண்டை, காலங்கள் ஆயிடுச்சு. ஆனால் இனி என்ன செய்ய வேண்டும், இனி ஒன்று சேரணும், ஒன்று சேரணும். இது ரொம்ப முக்கியம். உங்களுக்குள்ளேயும் இது மாதிரி ஏதாவது பகைகள் இருக்கிறதா? இருந்தால் அந்த பகையை நீங்கள் மாற்றிக்கொள்ளணும். யாக்கோபு அவன் தான் முதல்ல இனிஷியேட்டிவ் எடுத்தான், இவன் தான் ஆள் அனுப்புனா அண்ணன்ட்ட பேசுறதுக்கு, அவன் வரட்டு நம்ம பார்ப்போம் அப்படி நம்ம இருக்க வேண்டாம். நம்மளே சரி ஒரு இதாயிட்டு ஒரு சண்டை வந்து கொஞ்ச காலம் நாங்கள் ரெண்டு பேரும் பேசுறதே இல்லை, இனி நம்ம யாராவது ஒரு ஃப்ரெண்டை வச்சு இடையில முதல்ல பேசுவோம், நேராக போனால் ஒருவேளை அவன் ஒரு மாதிரி செய்திடக்கூடாது, இல்லை அவள் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிடக்கூடாது, அப்போ ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு ஆளை வச்சு கொஞ்சம் பேசி அதை சரி பண்ணி அப்படி செய்யலாம்.
அப்படிதான் இவன் மீடியேட்டர் அனுப்புனான். யாக்கோவு கொஞ்சம் பொருள் எல்லாம் கொடுத்து முன்னாலேயே அனுப்பினான். அப்புறம் அவன் வாரேன்னு சொன்னான். ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பயங்கர பயம் எல்லாம் உண்டாச்சுது. ஆனாலும் கர்த்தர் சரிபடுத்தினார். அல்லேலூயா. நிச்சயமாக சில ஆட்கள் நன்றாக இந்த இதை செய்கிறாங்க, ஒப்புரவாக்குற ஊழியம். ரெண்டு நண்பர்கள் சண்டை போட்டால் இடையில போய் அங்கே ஒன்றை சொல்லி இங்கே ஒன்றை சொல்லி பெருசாகிட்டே இருப்பான் சிலர். ரொம்ப மோசம். கோல் மூட்டுகிற ஆள், அந்த சண்டையை கிளப்புற ஆள், பகையை கொளுத்தி விடுகிற ஆள், அப்படி நம்ம யாருமே இருக்கக்கூடாது. பீஸ் மேக்கர்ஸாக இருக்கணும். ரிகன்சிலியேஷன், ஒப்புரவாக்குதல் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது நம்ம இருதயத்திலே ஊறி போனதாக இருக்கணும். ஐயோ, ரெண்டு பேர் சண்டையாக இருக்காங்களே, ஒன்றாகணுமே ஒன்றாகணுமே, அந்த எண்ணம் எப்பொழுதும் இருக்க வேண்டியது மிக அவசியம். நாங்கள் பள்ளியில் படிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் கிளாஸே ரெண்டு குரூப் ஆயிட்டு, பயங்கர சண்டை அடிதடி நடக்கும். கிளாஸு ரெண்டு குரூப். அப்போது இது கடைசியில் வந்து வந்து டீச்சர்ஸ்க்கெல்லாம் தெரிய வந்துருச்சு, ஸ்கூல் நிர்வாகத்துக்கு தெரிய வந்துருச்சு, இந்த கிளாஸ் வந்து ரொம்ப சண்டை போடுறாங்க, ரெண்டு குரூப்பாக இருக்கானு, ரொம்ப இதாக இருக்கிறாங்க அப்படி. ஒரு நாள் ஒரு டீச்சர், ஒரு வாத்தியார் வந்து ரொம்ப அழகான ஆலோசனைகள் தந்து வார்த்தைகளை சொல்லி அவர் எல்லாரையும் ஓரளவு உள்ளத்தை உருக பண்ணிட்டார். அப்புறம் எல்லாரையும் ஒப்புரவாக்க வச்சார். அன்னைக்கு பார்த்தா ரொம்ப ஆச்சரியம். ஸ்கூலில் இப்படி நடக்கிறது ரொம்ப ஆச்சரியம். சர்ச்சில் நடக்க வேண்டிய காரியம் அன்னைக்கு கிளாஸ் ரூமில் நடந்துச்சு. அது பெரிய ஒரு மோட்சம் போல் எங்களுக்கு இருந்தது. கிட்டத்தட்ட எத்தனையோ மாதங்கள் மாறி மாறி பேசுகிறதில்ல உள்ளே இருந்து சண்டை போட்டிருக்கிற குரூப்புகள் அழகாக எல்லாரையும் முன்ன கூப்பிட்டு கை கொடுக்க வச்சு கட்டி பிடிக்க வச்சு சிலர்லாம் அழுதார்கள். அப்படி ஒன்றாகி உடனே ஸ்கூல்ல இருந்து எங்களுக்கு ஒரு கிரிக்கெட் மேட்ச் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் சேர்ந்து விளையாடுங்கன்னு சொல்லி அன்னைக்கு பெரிய சந்தோஷமா முடிஞ்சு போச்சு. பாருங்கள், அது எவ்வளவு அழகா இருக்கிறது, பகையை தீர்க்கிறது. அப்போ நம்ம வந்து தேவ பிள்ளைகள், சின்ன வயதுலேருந்து இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகள், பரலோகம் போகணும்னு வாழுகிற பிள்ளைகள், கண்டிப்பாக பகை என்பது நம்ம உள்ளத்துல வைக்கவே கூடாது. யாரோடும் பகை இல்லை, எல்லாருக்கும் நான் நல்ல கரெக்டான ஆளாக இருக்கிறேன் என்ற ஸ்டாண்டு நமக்கு வாழ்க்கை முழுசும் இருக்கணும். அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க. முதல்ல விவேகமாக இருக்கணும். ஓ, இவன் பேச்சு சரியில்லை, நான் இனி பதிலடி நான் பதில் பேசினேன்னா இங்கே சண்டை வரப்போகுது, கொஞ்சம் ஞானமாக விட்டு ஒதுங்கிடுவோம், அவன்கிட்ட பேசண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு வந்து பேசலாம், கோபமாக இருக்கான். இது விவேகமாய் ஒதுங்கிறது. அப்போ வரப்போகிற பகையை நம்ம முன்னறிந்து என்ன பண்ணிக்கிட்டோம், வராமல் பார்த்துக்கிட்டோம். இந்த மாதிரி நிறைய விஷயம் விவேகமாக முதல்ல நம்ம ஞானமாக நடந்துக்கிட்டோம்னா வாய்க்கு வாய் பேசாமல் நியாயத்தை போய் சண்டை போட்டு நிற்காம கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் சகித்து கொஞ்சம் பொறுத்து கொஞ்சம் மன்னித்து அப்படி விவேகமாக நடந்தால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் ஆகும். அந்த பிரதர்ஹுட் என்ன செய்யும், மெயின்டைன் ஆகும். இதையும் நீங்கள் ஞானத்தோடு செய்யுங்கள். அப்போ தான் நீங்கள் உங்கள் சகோதரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அல்லேலூயா. ரெண்டாவதாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், சகோதரனை ஏற்றுக்கொள்ளுதல். சகோதரனை ஏற்றுக்கொள்ளுதல். இப்போ ரெண்டாவது அக்செப்டிங். நம்ம உள்ளம் நம்ம கூட இருக்கிற இன்னொரு சகோதரனை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ தான் நம்ம நல்லா இருக்க முடியும், அவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். ஏற்றுக்கொள்ளுதல். இப்போ இதில் நெகட்டிவ் எக்ஸாம்பிள், மூத்த குமாரன், இளைய குமாரன். லூக்கா 15:28 பார்க்கிறோம். அந்த இளைய குமாரன், சும்மா கெட்ட குமாரன் சொல்லுவோம், ஆனால் கெட்ட குமாரன்னு பைபிளில் வேர்டு இல்லை. பைபிளில் என்ன தான் சொல்லியிருக்கு, நம்ம சிலர் பிரசங்கத்தில் சொல்லி அதை கேட்டு நம்ம இது கெட்ட குமாரன் சொல்லிடுவோம். உண்மையில் அவன் கடைசியில் நல்ல குமாரன் ஆயிட்டான். மூத்தவன் தான் சரியில்லாத தன்மையாக இருந்தான் கடைசியில். அப்போது இவன் வந்து இளையகுமாரன் கெட்டு போனான், திரும்ப மனம் திரும்பினான், நல்ல வழியில் வந்தான். வீட்டில் சந்தோஷமாக அப்பா ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு நல்லா இருக்கும் பொழுது மூத்த குமாரன் வயலில் இருந்து வீட்டுக்கு வர்றார். வீட்டு பக்கம் வரும்போது சாதா ஒரு செத்த வீடு மாதிரி இருக்கும் அந்த வீடு. ஏன்னா அந்த பையன் போனதுலேருந்து அப்பாவுக்கு ஒரு சந்தோஷமே கிடையாது. அப்படி இருக்கிற வீட்டில் இன்றைக்கி என்ன பாட்டு சத்தம், டான்ஸு, ஒரே களியாக இருக்குது, ஒரே பெரிய விருந்து ஏற்பாடு இருக்குது, ஒரே ஒரு இதாக மாறிடுச்சே. அவன் வெளியே நின்றுட்டான். அவன் வீடு தானே, உள்ளே வரலாம் இல்லை. அங்கே என்ன அப்படி இவனுக்கு விரோதமாக ஏதாவது நடக்குமா, அப்பா அப்படி செய்வாரா, அதெல்லாம் சிந்திக்கலை. வெளியே நின்று வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்குறான், என்ன வீட்டில் என்ன நடக்கு என்ன நடக்கு. அவன் சொன்னான், தம்பி திரும்ப வந்துட்டாரு, அப்பாவுக்கு பயங்கர சந்தோஷம், அவர் விருந்து ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவனுக்கு கோபம் பற்றி எரிஞ்சது, பயங்கரமான கோபம். இதை அறிஞ்ச உடனே அந்த அப்பா நல்ல அப்பா,
அவர் வெளியே ஓடி வந்தார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கெட்டகுமாரையும் அல்லது இளையகுமாரையும் வந்தஜுமே என்ன செய்தார், ஓடி வந்தார், வந்து அணைச்சார், ஏற்றுக்கொண்டார். அதே மாதிரி இந்த மூத்தகுமாரையும் உள்ளேயே இருக்கிறவன் இன்னைக்கு திடீர்னு மாறிட்டான், அது ரொம்ப மனசு கஷ்டம் அப்பாவுக்கு. ஆனால் அவனுக்காகவும் இறங்கி வெளியே வந்து பேசினார், என்னப்பா உள்ளவா, நான் வரமாட்டேன், நீர் எனக்கு எதா கொடுத்தீரா, எனக்கு எதா விருந்துபடுத்தினீரா, இத்தனை காலம் எதா செய்தீரா, அவன் எல்லாம் அழிச்சான், நாசமாக பண்ணினவன், அவன் கெட்ட போனவன், அவன் வந்த உடனே இப்படிலாம் செய்கிறாரான்னு கொந்தளிச்சுட்டு நிற்கிறான். அப்பா சாப்பிட்டா தான் அன்பாக பேசினேப்பா, அவன் உன் சகோதரன், அவன் செத்து போனான், இப்போ உயிரோடு வந்திருக்கான், நம்ம மகிழ வேண்டாமா. அப்போ பாருங்கள், இதில் அந்த மூத்த குமாரனுடைய அண்ணன் தம்பியை என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளல். இது மாதிரி சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் வரும். உங்கள் சகோதரன் சகோதரி, அது நான் சகோதரன்னு சொல்கிறது எல்லாத்தையும் கவர் பண்ணும், கசின்ஸு ரிலேட்டிவ்ஸில் உள்ள எல்லாத்தையும் சர்ச்சில் உள்ளது எல்லாம் கவர் பண்ணும், அதனால் ஒவ்வொரு தடவை அது விளக்க மாட்டேன். உங்கள் சகோதரன் சகோதரி உங்களுக்கு கஷ்டத்தை உண்டாக்கி வேதனைப்படுத்தி எதாவது செஞ்சாங்க, ஆனால் திரும்ப அவங்க உண்மையாக திருந்தி வரும்பொழுது உங்கள் உள்ளம் ஏற்றுக்கொள்ளும், உங்கள் உள்ளம் என்ன செய்யணும், கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா மன்னிப்பு என்பது கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தது, கிறிஸ்து நமக்கு தந்தது, நம்மை மன்னித்து தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, நாம பெரிய இளையகுமாரர்கள் தான் எல்லாருமே, கெட்டுப்போனவர்கள், ஆனால் இயேசு நம்மளெல்லாம் ரட்சித்து அவர் பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். அதே மாதிரி தான் எல்லாரையும் அவர் செய்வார். அப்போ அப்படி வரும்பொழுது நம்ம எல்லாரையும் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். இப்போ சர்ச்சில் ஒரு சில வேளை சில வந்து வரமாட்டாங்க, கொஞ்ச நாள் திரும்ப கொஞ்ச நாள் கழித்து வந்திருக்கு. அந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த பையன் கொஞ்சம் பின்மாறி போனான்னு வச்சுக்கிடுவோமே, அப்போ அவன் அங்கேருந்து சிகரெட் குடிச்சிட்டுனா, இங்கே சினிமா போனான், அங்கே இது மாதிரி கெட்ட நடக்க நடந்தான், இதெல்லாம் அப்படியே தகவல் தெரியுது. ஆள் வரல சர்ச்சுக்கு, அப்படியே இருந்து திடீர்னு ஒரு நாள் திருந்திட்டான், நல்லா ஆயிட்டான், அல்லது நல்லா ஆயிட்டா திரும்ப சர்ச்சுக்கு வரும்போது உடனே ஒரு மாதிரி பார்க்கறது, அது தப்பு. அந்த ஆள் திருந்தி வந்தாச்சு, இயேசு ஏற்றுக்கொள்கிறார். அப்போ நம்மளும் என்ன செய்யணும், அப்பா ஏற்றுக்கொண்டாச்சு, அப்போ இந்த மூத்தாண்ணனும் என்ன செஞ்சுருக்கணும், அந்த பையனை ஏற்றுக்கொண்டிருக்கணும். ஆனால் அப்பா ஏற்றுக்கொண்ட பிறகு கூட இவன் என்ன பண்ணுறான், முரண்பட்டு நிற்கிறான். அந்த மாதிரி உள்ளம் நமக்கு இருக்கக்கூடாது. எப்பொழுதும் கெட்டு போனவர்கள் மனம் திரும்பணும், நல்லாகணும், அதுதான். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில், உங்கள் சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள் குடும்பத்தில், அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீடுகளில், இதில் எல்லாம் பெரிய கஷ்டங்கள் நடந்திருக்கும். சில இடத்துல அடி தடி பிரச்சனை, போலீஸ் கேஸ், அந்த அளவுக்கு போயிடுது. திடீர்னு ஒரு கோபம்தான், எங்கே போய் நிற்கணும்னே சொல்ல முடியாது. ஒரு நாள் கிறிஸ்மஸ் அன்றைக்கு நான் மருதுகுஷியில் ஊழியம் செய்யும்போது, ஆராதனை எல்லாம் முடித்து சந்தோஷமாக எல்லாரும் அவரவர் அது கிராமம் பக்கத்தில் எல்லா வீடுகள் வீடுகளில் நல்லா மதிய சாப்பாடு விருந்தெல்லாம் சாப்பிட்டு முடித்து அந்த விருந்தில் பேசிக்கிட்டு இருந்ததில் சண்டவன் எல்லாம் அண்ணன் தம்பி குடும்பங்கள் அடி சண்டைனா, கடைசியில் ஒருத்தன் மண்டை உடஞ்சி ரத்தம் வர்றதும் கடுமையான அடி, போலீஸ் வந்தாச்சு, ரொம்ப சங்கடம். அன்னைக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு காலையில் இருந்து மத்தியானம் வரைக்கும் இருந்த சந்தோஷத்துக்கும் அதுக்கு பிறகு அந்த ஊரினுடைய சிச்சுவேஷன் தலைகீழாக மாறிடு, என்ன சங்கடம் பாருங்க. அப்போ ஒரு சிம்பிள் விஷயத்தில் டக்குன்னு பிரச்சனை வந்துடுது. பல இடங்களில் இப்படி தான், வீட்டில் ஒரு விருந்து, அதில் தான் கடைசியில் சங்கடத்தில் முடியுது, நல்ல காரியம் சங்கடத்தில் முடியுது, இப்படி ஏதோ நடந்து போச்சு. ஆனால் இனி அதை வந்து பகையாக வைக்காமல் திரும்ப ஒன்று சேர்க்கிற ஒரு அனுபவத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும், இருக்கணும். நான் ஒன்று சேர்க்கிற அனுபவத்தில் இருக்கணும். சில இடங்களில் தாத்தா பாட்டி காலத்திலே உள்ள பகை, அப்பா அம்மா காலத்தில் உண்டான பகை எல்லாம் இருக்குது. இருந்தாலும் அவங்க ஏற்றுக்கொள்ளலை, ஆனால் உங்கள் உள்ளம் அப்படி இருக்கக்கூடாது. அடுத்த தலைமுறையிலையாவது இது என்ன செய்யணும், நான் அப்படி பகையாக இருக்க மாட்டேன், நான் எல்லார்ட்டையும் நல்லா இருக்கணும், அந்த ஒரு நல்ல குணத்தோடு இருக்கணும், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். இதுலேயும் நல்ல காரியம் ஏசா யாக்கோவு, நான் திரும்ப அதை விளக்கம் சொல்லலை. ஏசாவை பொறுத்த மட்டும் யாக்கோவு எனக்கு தீமை செஞ்சுட்டு போனான், ஆனால் இப்போ திரும்ப வாரான், வரட்டும், ஏற்றுக்கொள்வோம். அது ஏசாவுடைய ஒரு நல்ல உள்ளம். இதே போல தான் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல தன்மை வேணும். இனி இதில் இன்னொன்று கவனிங்க, சமுதாயத்தில் நம்ம வாழும்போது சிலர் வந்து ஒரு ஓரளவு பணம் வசதி உள்ள வாழ்க்கை, இப்போ உங்கள் குடும்பத்தில் சிலருடைய குடும்பம் அப்பா அம்மா நல்லா சம்பாதிக்கிறாங்க, இல்லது தாத்தா பாட்டி சொத்து சேர்த்து வச்சுட்டு போனாங்க, ஓரளவு ஓகே எல்லாம் இருக்குது நமக்கு அப்படி. ஆனால் உங்களுடைய
அந்த சகோதரங்கள் என்கிற ரேஞ்சில் இருக்கக்கூடிய மற்றவர்களில் அவர்களில் சிலர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒன்றும் இல்லை அவங்களுக்கு, உங்களுக்கு இருக்கிற வசதியில் பாதியும் அவங்களுக்கு இல்லை, கஷ்டப்படுறாங்க. அப்போ நீங்கள் உடனே அந்தஸ்து பார்த்து வித்தியாசப்படக்கூடாது. ஒரு கல்யாண வீட்டிலையோ அல்லது சர்ச்சிலேயோ எங்கேயோ வந்தோடனே நீங்கள் அந்த ஸ்டேட்டஸ் உள்ள ஆளுகளோட பழகிட்டு இந்த பாவப்பட்டவங்கள என்ன செய்யக்கூடாது, ஒதுக்கக்கூடாது. அப்படி ஒரு டீம் ஃபார்ம் ஆகக்கூடாது. எல்லாம் எங்கள் பண ஸ்டேட்டஸ் ஐஸ்வர்ய ஸ்டேட்டஸ் லெவலில் அப்படி ஆகக்கூடாது. அதே மாதிரி படிப்பு வித்தியாசம் இருக்குது. சிலர் நல்லா படித்து பட்டம் பெற்று பயங்கரமாக சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பீங்க, வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. சிலர் அந்த நிலை இருக்காது, சமுதாயத்தில் கீழ்த்தட்டு நிலையில் இருக்காங்க. ஆனால் நமக்கு இந்த சகோதரத்துவத்துக்கு அதில் ஒரு பிரிவினா வரக்கூடாது. இதெல்லாம் உங்கள் இருதயத்தில் நல்ல காரியங்கள் இப்போவுமே என்ன செய்யட்டும், நல்லா இருக்கட்டும். நீங்கள் சொந்தக்கார விஷயத்திலும் சரி, சபை விஷயத்திலும் சரி, சமுதாயத்திலையும் சரி, எப்போவுமே எல்லாரையும் நேசிக்கக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய. அவன் ஏழையாக இருந்தாலும் அவன் என் சகோதரன், அவன் படிக்காதவனாக இருந்தாலும் அவன் என்னுடைய சகோதரன். சில வேளை நான் வந்து சின்ன வயசுலேயே சண்டே ஸ்கூல் படித்து ஆண்டவருக்குள்ள நல்லா நிறைய விஷயத்தை அறிஞ்சு கொஞ்சம் நல்ல வாழ்க்கையில் வந்துட்டேன். அவனுக்கு அப்படி இல்லை. அங்கே குடிக்கிற ஒரு பழக்கம் உள்ள குடும்பம், சண்டை போடுற பழக்கம் உள்ள குடும்பம், அதில் வந்திருக்காம வார்த்தை இப்படி தான் இருக்கும், அவளுடைய பழக்க வழக்கம் இப்படி தான் இருக்கும். சரி, ஏற்றுக்கொள்வோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனசு உங்களுக்கு வாலிபத்தில் வர வேண்டும். அப்போ ரெண்டாவது ஏற்றுக்கொள்ளுதலை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். இனி மூன்றாவது சகோதரனை புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங். இதுவும் நமக்கு தேவை. நாம் சகோதரர்களாக இருக்கும் பொழுது, இப்போ சின்ன பிள்ளைகள் அல்ல, இளைஞர்கள் வாலிபர்கள் அப்படி வரும் பொழுது இனி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். நம்மளோட பழகிற ஒவ்வொரு ஆட்களை பற்றி ஒரு புரிந்து கொள்ளுதலும் நமக்கு வர வேண்டியது அவசியம். ஒரு எக்ஸாம்பிள், எலியாப் தாவீது. எலியாப் என்று சொல்கிறவன் தாவீதனுடைய மூத்த அண்ணன். 1 சாமுவேல் 17:28 படிக்கிறோம், அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன, வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய், யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய், உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். எப்படி? அப்போ தாவீது சொல்றான், நான் இப்பொழுது செய்தது என்ன, நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா அப்படின்னு ஒரு பதில் கொடுத்தான். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு நடந்த சம்பவம் தெரியும். தாவீது துணிகரமாகவும் வரல, யுத்தத்தை வேடிக்கை பார்க்கவும் வரல. அவன் அப்பா சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த யுத்த களத்தில் நிற்கிற அவனுடைய முதல் மூன்று சகோதரங்க யுத்தத்தில் நிற்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் இது உணவுப் பொருள் கொடுத்து அவங்க நல்லா இருக்காங்களான்னு விசாரித்து அப்பாவுக்கு பதில் சொல்லணும். இதுக்கு அப்பாவினால் அனுப்பப்பட்டு தான் வந்தான். இவனுக்கு என்னன்னு தெரியல, மூத்த சகோதரன் பயங்கர கோபம் வந்துட்டு, டேய் ஆட்டுக்கு ஆடெல்லாம் எங்கடா விட்டு வந்த, இங்கே எதை எதுகிடா வந்த, அப்படி இப்படின்னு அவன் புரிந்து கொள்ளாமல் பேசுகிறான். இப்போ இது மாதிரி விஷயம் நம்ம சகோதரத்துவத்துக்குள்ளே அடிக்கடி வரும். இதையும் கொஞ்சம் இனி வளர வளர, வயசில் வளர வளர, அது மாதிரி கிறிஸ்துவுக்குள் வளர வளர, கண்டிப்பாக நல்ல பக்குவங்கள் நம்முடைய வாலிபர்களுக்கு வர வேண்டும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட் நமக்கு இருக்கணும், மைண்டு. எல்லாரும் வித்தியாசமாக தான் இருப்பாங்க, நம்ம போல் எல்லாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்கள புரிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். நம்ம ஒரு கணக்கு வச்சுட்டு இருந்த இவன் சொன்ன மாதிரி, யார் இந்த எலியாப் சொன்ன மாதிரி இவன் ஒரு கணக்கு வைக்கிறான், அவன் என்னதோ தானாக வந்திருக்கான், வேடிக்கை பார்க்க வந்திருக்கான், துணியரமாக வந்திருக்கான், இங்கே நாங்கள் பரிதாப கேசாக நின்றுட்டு இருக்கோம், கோலியாத்தை பார்த்து நடுங்கி நிற்கிறோம். இந்த சமயத்திலையும் வந்துட்டானேன்னு தான் அவனுக்கு என்னது ஒரு விதமான ஒரு உணர்ச்சி வந்துட்டு அவனுக்கு. ஆனால் அவன் தப்பு கணக்கு போட்டு இவனை சத்தம் போடுறான். இது மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளே நடக்கும். அவங்க ஒரு காரியத்துக்காக பேசுவார்கள், அது ஆரம்பத்திலே நம்ம தப்பாக நினச்சி வேற வித்தியாசமாக நம்ம பதில் கொடுப்போம், அங்கே குழம்பி போவோம். இப்படி நடந்திருக்கா, நடந்திருக்கா இல்லையா, நடக்கவே இல்லையோ, இப்படியெல்லாம் அப்படியே இருக்கிறீங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடியதான். இதனால் மன வருத்தங்கள் சில சமயம் என்ன செய்யும், வரும். மனுஷன் தானே, எல்லாம் நம்ம ஒவ்வொருத்தரும் மனுஷர்கள், அதனால் இதெல்லாம் வரதான் செய்யும். ஆனால் இனி வர வர கொஞ்சம், அதாவது ஒரு இடத்துல நம்ம அடிபட்டா ஒரு பாடத்தை படிச்சுக்கிறோம். அன்னைக்கு அவன்கிட்ட இப்படி நான் தெரிதெருன்னு பேசிட்டேன், பாவம் கடைசியில் பார்த்தா அவனுக்கு சூழ்நிலையே சங்கடமாக இருந்திருக்கு, நம்ம அதை தெரியாமல் போட்டு என்ன பண்ணிட்டோம், அப்புறம் புரிஞ்சுக்கிறோம். அப்போ இனி ஞானமாக இருக்கணும். அப்போ இனி யார் பேசினாலும் நம்ம உடனே பட்டுப்பட்டுன்னு என்னத்தையா பேசிடக்கூடாது,
பாவம் அவங்க என்ன சூழ்நிலையிலேருந்து வந்து பேசுகிறாங்களோ நமக்கு தெரியல. இப்படி ஒரு கண்ணோட்டம் நமக்கு ஓடணும். அப்போ நமக்கு கொஞ்சமாவது ஒரு புரிந்து கொள்ளும் தன்மை இருக்கு. ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன், முன்னால் சர்ச்சிலையும் சொல்லியிருக்கேன். கோடம்பாக்கம் சர்ச்சில் பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப தொல்லை கொடுப்பார். அவர் வந்து நம்ம சர்ச்சு ஆராதனை தொடங்கின உடனே பயங்கரமாக அவர் வீட்டில் சத்தமாக பாட்டு வைப்பார். இங்கேயே நமக்கு சரியாக ஆராதிக்க முடியாது. அப்புறம் அந்த கோடம்பாக்கம் சர்ச்சில் வந்து அந்த சைடு ஒரு மூணடி அந்த நம்ம ஊரில் முடுக்குன்னு சொல்லுவோம்ல, இது சைடு வழியாக வந்து தான் படியில் ஏறி உள்ள வரும். அதில் வரும்பொழுது பார்த்தா இந்த பக்கம் அப்புறம் பழைய செருப்பு பிஞ்ச செருப்பு சீரியல் பல்பு மாதிரி கட்டி போட்டிருப்பார். சங்கடமாக இருக்கும். சர்ச்சுக்கு வர்ற வழியில் எல்லாரும் இந்த பழைய செருப்பை பார்த்துட்டு தான் என்ன செய்யணும், வரணும். உண்மையிலே நமக்கு ஒரு கோபம் தான் வரும். அப்போ இதை கேள்விப்பட்டோம், நம்ம ஜெபம் பண்ணுவோம், நமக்கு எல்லாம் மனசில் ஒரு கோபம்தான். கோபம்னா இது பிடிக்காது. அப்போ ஒரு தடவை நாங்கள் கன்வென்ஷனுக்கு போயிருக்கும் போது ஒரு மூணு நாள் அங்கே தங்கியிருந்தேன். அப்போ அங்கே உள்ள சூழ்நிலைகள்லாம் அப்படி பேசி பேசி வந்த சமயத்தில் இப்போ ஊழியக்காரர் சொன்னார், அவர் ஏன் தெரியுமா இப்படி செய்கிறாரு, அவர் பயப்படுறார். என்னென்னா இங்கே பாட்டு போட்டு நல்லா ஆவியில் நிரம்பினோடனே இந்த ஆவி அவரை போய் தாக்கி விடும் என்று அவர் என்ன செய்கிறார், பயப்படுகிறார். அவருக்கு இந்த ஆவியை பற்றி தெரியாது. இது பரிசுத்த ஆவி, இவர் நன்மை செய்கிறவர்னு அவருக்கு தெரியாது. அப்போ அவர் நினைக்கிறார் நம்மக்கிட்ட இருக்கிற ஆவியை விட இந்த ஆவி பவர்ஃபுல்லாக இருக்க மாதிரி தெரியுது, இது வந்து நம்மளை என்ன செய்திடக்கூடாது, தாக்கிடக்கூடாதுன்னு, இந்த சத்தம் கேட்கக்கூடாதுன்னு அவர் என்ன செய்கிறாராம், அவரை பாதுகாக்கிறதுக்கு அவர் சத்தத்தை வைக்கிறாராம். அடுத்தது உங்களுக்கு தெரியும், சிலர் பே வந்துட்டுன்னா உடனே செருப்படுத்து என்ன செய்வார்கள், காட்டுவார், இந்த சாவி எடுத்து காட்டுவார்கள். அது ஒரு ஐதீகம், ஒரு ஒரு எண்ணம், பிசாசு செருப்பை கண்டா பயப்படும், சாவியை கண்டா இரும்பை கண்டா பயப்படும், அப்படியெல்லாம் இல்லை, ஆனால் அப்படி ஒரு மக்களுக்குள்ளே வருது. இதே மாதிரி தான் இவர் செருப்பை என்ன செஞ்சுருக்கிறாரு, நம்மகிட்ட இருக்கிறது பரிசுத்த ஆவின்னு அவருக்கு தெரியாமல் என்னதோ ஒரு ஆவி எங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு செருப்பை என்ன செய்யிருக்கேன். அப்போ நம்ம இதுவரைக்கும் என்ன நினைக்கிறோம், அவர் நம்மளை கிண்டல் பண்ணி நம்மளை ஒரு மாதிரி பரிகசிக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கார் நம்ம நினச்சா, அவர் உண்மையில் பயந்து போய் தன்னை பாதுகாக்கிறதுக்கு இதெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கார், செஞ்சிட்ருக்கார். அப்போ இப்போ நமக்கு இனி கோபம் வருமா, ஐயோ பாவம் இந்த மனுஷனுக்கு ஒரு அறிவை கொடும் ஆண்டவரே, ரட்சிப்பை கொடும், அப்படி தானே வரும். இதே தான் நம்ம எப்போவுமே அடுத்த ஆளுக்கு காரியத்தை நம்ம அறியாமலே நம்ம ஒரு முன்னிர்ணயம் ப்ரிஜுடிஸ்னு சொல்லுவாங்க, நம்ம ஒன்று மனசில் வச்சுட்டு டப்புன்னு அதை வச்சுட்டு டீல் பண்ணுறோம். இதனால் சகோதரத்துவத்துக்குள்ள நிறைய கஷ்டங்கள் வேதனைகள் வருத்தங்கள் பல வேளைகளில் வருகிறது. ஆனால் இனி நாம் கொஞ்சம் விவேகமாக, சரி அவங்க சைடையும் கொஞ்சம் பார்க்கணும், நம்ம சைடு நியாயம் கரெக்டு, அவன் சைட்லேயும் சில நியாயம் இருக்குது, அதை புரிஞ்சுக்கிடாமல் ஒரு பக்கமாக நின்று சத்தம் போட்டு சண்டை போடக்கூடாது. இது கொஞ்சம் இந்த ஒரு பேலன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டு நமக்கு வரணும். இதுதான் சகோதரர்களை புரிந்து கொள்ளுகிற அனுபவம், அது வளர வளர இது நன்றாக வரும், புரிந்து கொள்ளணும். இப்போ மொர்தெகாய் எஸ்தர், மொர்தெகாய்க்கு சித்தப்பா மகதான் எஸ்தர், அவளுக்கு அப்பா அம்மா இறந்து போனனால இவர் எடுத்து வளர்த்தார். இவர் கொஞ்சம் வயசில் மூத்தவராக இருந்திருப்பார் அண்ணன், இந்த அண்ணன் அந்த தங்கச்சியை வளர்த்தார். அப்புறம் பாருங்கள், அவர் வந்து அந்த தங்கச்சியை எவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்கிறார். திடீர்னு அகாஸ்பேரு ராஜாவுக்கு பொண்ணு பார்க்குறாங்க என்ற தகவல் நாட்டில் விளம்பரப்படுத்தப்பட்டவுடனே இவருக்கு ஒரு ஐடியா, ஏன் தங்கச்சிக்கு இந்த பதவி கிடைக்கும், ஏன் தங்கச்சி மகாராணி ஆக முடியும். அப்போ அந்த தங்கச்சி அவர் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கார், அவளுக்கு கேப்பபிலிட்டி என்ன, அவளுக்கு இந்த இது கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அழகாக புரிஞ்சு வச்சுட்டு உடனே அப்ளிகேஷனை போட்டார், அங்கே கொண்டு விட்டார், அழகாக செலக்ட் ஆனால் அவள் தான் நாட்டுக்கே மகாராணியாக மாறினான். அல்லேலூயா. இது கர்த்தருடைய செயல். ஆனால் அதில் அந்த பிரதருடைய ஒரு காரியம் இருக்குது, அந்த அண்ணனுடைய ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லையா. அப்போ இதே மாதிரி கூட நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர், நம்ம தம்பிகள் தங்கைகள் நம்முடைய மேலே மூத்தவர்கள் பலர் இருக்கலாம், இருக்கும்போது அவங்க சிலர் படிப்பில் இருப்பாங்க, சிலருக்கு படிப்பு ஓடாது, சிலருக்கு சில சப்ஜெக்டில் வீக்காக இருப்பாங்க, சிலர் வந்து அதே மாதிரி சுபாவத்தில் கொடுக்குற சுபாவத்தில் தாராளமாக இருப்பாங்க, அந்த ஆட்கள் திடீர்னு ஒரு சின்ன வார்த்தையை கூட சகிச்சுக்கிட மாட்டார். அப்போ அதில் ஸ்ட்ராங்காக இருக்காக, இதில் வீக்காக இருக்காக, இது ஒவ்வொருத்தருக்கும் மாறி மாறி இருக்கும். சுபாவங்களில் வித்தியாசம், அறிவில் வித்தியாசம், பேச்சு பழக்கத்தில் வித்தியாசம், சரீர சுகபலனில் வித்தியாசம், எல்லாம் வித்தியாசம் இருக்கு. ஸோ கொஞ்சம் பழக பழக கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், சரி என்னுடைய ஃப்ரெண்டு என்னுடைய சகோதரன் சகோதரி இப்படி ஆக்கும். அப்போ அப்படி தெரிஞ்சால்
இப்போ சில வீட்டில் சில பிரச்சனை வரும், நான் மட்டும் இவ்வளோ வேலை செய்கிறேன், அவனையும் செய்ய சொல்லுங்க, அவளையும் செய்ய சொல்லுங்க, இந்த மாதிரி சில வீட்டில் பிரச்சனை வரும். அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் சரி, அவனால் இந்த வேலையை செய்ய முடியாது, அவனுக்கு சரீரத்தில் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குது, அப்போ இந்த தண்ணியில் போய் நின்று வேலை செய்தால் அவனுக்கு ஒத்து வராது, சளி பிடிக்கும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் நம்ம அப்புறம் அன்பாக இருப்போம். சரி தம்பி நீ அதை செய்யாத, நான் அதை செய்கிறேன், நீ இதை பார் தானா சொல்லுவோம்ல, இல்லைன்னா நியாயம் பேசினிப்போம், என்ன நான் மட்டும்தான் டெய்லி அதை செய்யணுமா, அவன் செய்ய மாட்டானா அப்படி சொல்லுவோம். சரி பாருங்க, பெருக்குனா தூசி பட்டுச்சுன்னா உடனே தும்மல் போடும், அலர்ஜி சிலருக்கு இருக்கிறது. அப்போ நாம் ஒரு நாள் தூத்தேன்னா அவளும் ஒரு நாள் வீடு தூத்து தான் ஆகணும். இப்படி நின்னோம்னா அப்போ தங்கச்சி அல்லது அந்த சகோதரி டெய்லி தும்மிக்கிட்டே கிடக்கட்டா? இதுதான் புரிந்து கொள்ளுதல். சரீர நிலைமையிலையும் சுபாவ நிலையிலையும் ரொம்ப வித்தியாசம். நீங்கள் கவனிச்சு பா, இனி இந்த கண்ணோட்டத்தோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் புரிந்து கொள்ளணும், எல்லாம் ஒரே ஸ்கேலில் வைக்கணும்னு நினச்சிக்கூடாது, பார்க்கக்கூடாது, எல்லாம் ஒரே ஸ்கேலில் இருக்கணும். சமத்துவம் நல்லது, ஆனால் சமத்துவத்தோடு கூட என்னதும் சேரணும், விவேகமும் சேரணும். புரியுதா? அதுதான் உண்மையான விஷயம். இப்போது இந்த இதிலிருந்து வெளியே பார்க்கணும்னு வச்சுங்க, இந்த சன்னல்லேருந்து வெளியே பார்க்கணும், சின்ன பிள்ளைங்க நிற்கிறாங்க, ஒருத்தன் நட்டையனாக இருக்கான், ஒருத்தன் குட்டையனாக இருக்கான்னு வச்சுக்கிடுங்க. அப்போ நீங்கள் உடனே எல்லாருக்கும் வெளியே பார்க்கணும், நான் சமத்துவமாக எல்லாருக்கும் ஒரே உயரத்தில் உள்ள ஸ்டூல் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லி நாலு ஸ்டூலை போட்டு கொடுத்து நாலு பேரும் ஏற்றி விட்டிங்கன்னா சமத்துவம் கரெக்டு. ஆனால் இவன் பிறகு நட்டையானவன் நட்டையாக தான் இருப்பான், குட்டையானவன் குட்டையாக தான் இருப்பான், நட்டையானவன் நல்லா பார்த்துருவான், குட்டையானவனுக்கு திரும்ப அந்த போட்டாலும் எத்தாது சலசன். அப்போ உண்மையிலே நீங்கள் உதவி செய்யணும்னு விரும்பினா அந்த குட்டையானவனுக்கு ஒரு நெட்டையான ஸ்டூலும் நெட்டையானவனுக்கு ஒரு குட்டையான ஸ்டூலும் கொடுக்கணும். அப்போ எல்லாருக்கும் அழகாக என்ன செய்யலாம், அந்த வெளியே பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும். புரியுதா? இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல். அந்த புரிந்து கொள்ளுகிற விவேகத்தோடு நம்ம செயல்பட ஆரம்பித்தா நம்ம என்ன செய்வோம், அவனுக்கு சூழ்நிலையை பார்த்து ஒருவனுக்கு உயர்ந்ததோ ஒருவனுக்கு குறைஞ்சதோ கொடுப்போம். அது உயர்வு தாழ்வு வேற்றுமை பார்க்கறது இல்லை, அது உதவி செய்கிறது, பிரயோஜனப்படுகிறது, அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது. சரியா? மற்றது எல்லாம் கட் அண்ட் ரைட், நான் நூல் பிடிச்ச நியாயத்தில் தான் நிற்பேன், அப்படி எல்லாத்துலேயும் நிற்க முடியாது. சகோதரத்துவத்தில் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். சரி, நான்காவது, சகோதரரிடம் நல்லொழுக்கமாக இருத்தல், பிஹேவ் ப்ராப்பர்லி. அண்ணன் தம்பியாக இருக்கலாம், கசின் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, விருந்து வீடு நம்ம வீட்டில் வந்து நிற்பாங்க, விபிஎஸ்க்கு வந்து நிற்கிறேன், கிறிஸ்மஸுக்கு நிற்கிறேன், வெக்கேஷனுக்கு வந்து நிற்கிறேன், இப்படியெல்லாம் வீட்டில் குடும்பத்து பிள்ளைகள் மாறி மாறி நிற்கிறது உண்டு, பல சூழ்நிலைகள் உண்டு, சேர்ந்து பயணங்கள் போகிறது, சேர்ந்து விளையாடுகிறது, நிறைய விஷயம் உண்டு. இதில் எல்லாம் ஆண்களும் சரி பெண்களும் சரி, ஆண்கள் பெண்கள் ஒருவருக்கொருவரும் சரி நல்லொழுக்கத்தோடு பழகி கொள்ளணும். புரியுதா? ஆண்கள் பெண்களும் நல்லொழுக்கத்தோடு இருக்கணும், ஆண்களுக்குள்ளேயும் நல்லொழுக்கத்தோடு இருக்கணும், பெண்களுக்குள்ளேயும் நல்லொழுக்கத்தோடு இருக்கணும். இப்போ இதில் ஒரு பேட் எக்ஸாம்பிள், அம்னோன் தாமார், ரெண்டு பேரும் தாவீதுடைய பிள்ளைகள் தான், ரெண்டு பேரும் பிரதர் அண்ட் கசின் சிஸ்டர். தாவீதுக்கு ஒரு மனைவிக்கு பிறந்தது அம்னோன் என்கிற பையன், இன்னொரு மனைவிக்கு பிறந்தது தாமார் என்கிற பெண்மணி. ஆனால் நடந்த சம்பவம் என்ன, 2 சாமுவேல் 13:14 பார்க்கிறோம், அந்த அம்னோன் இந்த தாமாரோடு தப்பாக நடந்தான், வாழ்க்கையை நாசமாக்கி போட்டான். எவ்வளவு சங்கடம், சொந்த தங்கச்சி அல்லது அக்கா எவ்வளோ தெரியல, சகோதரி கசின் சிஸ்டர், எவ்வளோ பரிதாபம், நல்லொழுக்கமாக வாழாமல் ஒரு கெட்ட காரியத்தை செஞ்சு போட்டான். இது மாதிரி நம்ம லைஃப்பில் ஒரு பொழுதும் வரக்கூடாது, லைஃப்பை நல்லா காத்துக்கிடணும், அது ரொம்ப முக்கியம். கரைபடாமல், ஒரு வஸ்திரத்தை போட்டு போனால் அது கரைபடக்கூடாதுன்னு எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி வாழ்க்கையிலையும் இந்த ஆண் பெண் விஷயங்களில் எந்த ஒரு கரை நம்ம மேலே வராத அளவில் நம்ம விவேகமாக ஞானமாக வாழணும். அதை முதல்ல விவேகமாக அவைகளை விட்டு என்ன செய்து கொள்ள வேண்டும், விலகி கொள்ள வேண்டும். அது ரொம்ப கவனமாக இருக்கணும். பாலியத்தின் பாவங்கள், வாலிப காலத்தில் வரக்கூடிய அந்த மாதிரி சில பாவங்கள், அதற்கு விலகி என்ன செய்யணும், ஓடணும். இச்சைக்கு விலகி ஓடணும், யோசிப்பு ஓடினது மாதிரி ஓடி என்ன செய்யணும், தப்பித்து கொள்ளணும். இதிலெல்லாம் கராராக இருக்கணும். ஏன் வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு விஷயம் வரக்கூடாது, ஒரு கெட்ட காரியம் வந்துடக்கூடாது. இதில் நல்ல ஒரு உதாரணம், போவாஸ் ரூத்.
ரூத்தின் புஸ்தகம் 3 அதிகாரத்தில் 7 வசனத்தில் 13 வசனத்தில எல்லாம் நம்ம படிக்கும்போது அங்கே ரூத் அந்த போவாசுடைய வயல் நிலத்துக்கு போவா வருவா ஒரு நாள் இரவு அங்கேயே தங்கினாள். ஆனால் அந்த போவாஸ் நல்லொழுக்கத்தோடு நடந்து கொண்டார், நல்லொழுக்கத்தோடு நடந்து கொண்டார். அப்புறம் அவன் கல்யாண விஷயம் வரும்பொழுதும் ரொம்ப நீட்டா அவனுக்கு முன்னாடி உரிமைக்காரன் ஒருத்தன் உண்டு, அவனுக்கு சான்ஸை கொடுக்குறான், மூப்பர்கள் முன்னால் வச்சு பேசுகிறான். பேசி அப்போ கடைசியில் அந்த சுதந்திர வழி எனக்கு வேண்டான்னு சொன்ன பிறகு சரி நான் ஏற்றுக்கொள்கிறேன். எவ்வளோ அழகாக அந்த விவாகத்தில், சும்மா கண்டபடி தானாக விவாகத்தை முடித்து கொள்ளலை, எல்லாம் ஒழுங்கு. அது மாதிரி உங்கள் விவாகங்களும் அப்படி தான் இருக்கணும், பெற்றோர் பாஸ்டர்ஸ் அல்லது சபை எல்லாம் அழகாக அங்கீகரித்து சபையில் வச்சு நல்ல முடியாக என்ன செய்யணும், விவாகம் நடக்கணும். அதில் ஏற்கனவே இவங்களோ பேசி ஒன்றாகிட்டாக, பேசி முடிச்சுக்கிட்டாக, அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் பெற்றோர் செய்து வைக்கிறாக, அப்படிப்பட்ட நிலை கூட என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அதனால் எந்த விஷயத்திலும் கல்யாண கமிட்மெண்ட் இப்போ கொடுத்துடவே கூடாது, நான் உன்னைத்தோம் கல்யாணம் பண்ணுவேன், யார்கிட்டையும் வாய் விட்டு சொல்லிடாது. அப்படியெல்லாம் இன்னைக்கு பிள்ளைகளையும் பையன்மாரையும் கொண்டு சில சோதனைகள் வரும், பக்கத்தில் அதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. அதெல்லாம் இப்போ வேலை இல்லை, இப்போ படிக்கணும், வேலை பார்க்கணும், ஆண்டவருக்குள்ளே நல்லா வாழணும், அதுக்கு காலம் இருக்குது. அந்த நேரம் வரும் பொழுது எனக்கு பெற்றோர் இருக்கிறாங்க, ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி செய்து கொள்வார்கள். அது நம்ம வேலை இல்லை, அது கர்த்தர் தருகிறது. இப்படி உறுதியாக இருக்கணும். அதனால் எல்லாரோடும் நல்லொழுக்கமாக பழகணும். அவங்க இப்போ பாருங்கள், வண்டி நம்ம ஓட்டிகிட்டு போகிறோம், நம்ம ட்ராக்ல கரெக்டாக போனால் கூட அடுத்தமே கிராஸில் வந்துடுவான் இல்லையா, நம்ம கரெக்டாக தான் போகிறோம், அவன் தப்பு பண்ணுறான். இதே மாதிரியும் வரும், நம்ம இந்த விஷயத்தில் நல்லொழுக்கமாக இருந்தாலும் நம்மளோட பழகிற அடுத்த ஆட்கள் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பலர் பல தீமையான நோக்கத்தோட நம்மகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வராங்க. எல்லாத்துலேயும் விவேகமாக இருக்கணும். நம்ம சைட்லேருந்தும் ஒரு கெட்ட நோக்கத்தோடு ஒரு மூமெண்ட் இருக்கக்கூடாது, ஒரு இனிஷியேஷன் இருக்கக்கூடாது. அவங்க சைடில் இருந்தோம் அப்படிப்பட்ட ப்ராம்ப்டிங், அப்படிப்பட்ட இனிஷியேஷன்ஸ் அண்ட் அப்படிப்பட்ட மூமெண்ட்ஸ் வந்தால் உடனே நறுக்கணும். இதெல்லாம் டக்கென்று நறுக்கணும். பேசிகிட்டே இருப்பாங்க, திடீர்னு நம்ம ப்ரைவேட்டாக பேச ஆரம்பிச்சிருவார். சும்மா பேசிகிட்டு இருந்து படிப்பை பற்றி பேசுவாங்க, வாழ்க்கையை பற்றி பேசுவாங்க, அப்படியே நம்ம சரீரத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருவோம். நம்ம வாழ்க்கையில் சில காரியத்தை பேச அப்பவுமே தெரியணும், இவன் வந்து என்ன செய்கிறான், அத்துமீறுகிறான், எல்லை கடக்கிறான், அல்லது எல்லை கடந்து பேசுகிறாள், அங்கேயே நறுக்கிடணும். சரி இந்த பேச்சு வேண்டாம், அப்புறம் பார்ப்போம், எழும்பி போயிடணும். இப்படித்தான் அந்த காரியங்களை நறுக்கணுமே தவிர கொஞ்சம் விட்டோன்னா மாட்டிக்கிடும். அது அப்படிப்பட்ட ஒரு தப்பான ஒரு அல்லது ஒரு ஆபத்தான விஷயம். ஸோ நல்லொழுக்கம் உங்கள் சகோதரங்களுக்குள்ள, ஏன்னா இந்த காலத்தில் மேலை நாடுகள் கெட்டு அழிந்து போயிடுச்சு, கெட்டு அழிந்து போயிடுச்சு, ரொம்ப சங்கடம். அவங்க கணவன் மனைவியே ஒழுங்காக வாழ மாட்டேங்கிறாங்க, 10 கல்யாணம் பண்ணுறாங்க மாறி மாறி. அப்போ இந்த பிள்ளைகளுக்கு நிலைமை சங்கடமாக இருக்குது. ஒரே வீட்டில் மூத்த மனைவிக்கு பிள்ளை, ரெண்டாவது மனைவிக்கு பிள்ளை, எல்லாம் சேர்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலை வருது. அங்கெல்லாம் இப்படிப்பட்ட பாவங்கள், சின்ன வயசுலே ரொம்ப சங்கடங்கள், ரொம்ப சங்கடம், வாழ்க்கையே மோசமாக போகுது. அது இந்தியாவிலேயும் அந்த ஆவி இப்போ வந்தாச்சு, அந்த மாதிரி பாவங்களும் அந்த மாதிரி டைவர்ஸுகளும் எல்லாம் பெருகியாச்சு. அதனால் பிள்ளைகளுக்கும் பல சங்கடங்கள், ஆபத்துகள், சொந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடிய சிச்சுவேஷன் இன்றைக்கு இந்தியாவிலும் வந்தாச்சு. அதனால தான் நான் இதெல்லாம் உங்களுக்கு அப்பட்டமாக பச்சையாக சொல்கிறது. கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம ஜீவியத்தில் சாட்சியாக இருக்கணும். நம்மளால் வேற ஒருத்தருக்கு ஒரு தொந்தரவும் படுத்திடக்கூடாது, அவங்க நம்மளை தொந்தரவு பண்ணக்கு இடமும் கொடுக்கக்கூடாது. ஜபத்தோட விவேகத்தோட செல்லுங்கள். நீங்கள் சகோதரரிடம் யூ பிஹேவ் ப்ராப்பர்லி. 5வது, சகோதரருக்காக செயல்படணும். இப்போ சில இடங்களில் பாருங்கள், அவங்களுக்காக செயல்படணும். நியாயாதிபதிகள் 9:5 அந்த கிதியோனுடைய மகன் அபிமலேக்கு என்பவன், கிதியோனுடைய பிள்ளைகள் 70 பேர் உண்டு, 70 பேரையும் ஒரே நாள் ஒரே கல்லில் வச்சு வெட்டி வெட்டி கொண்டு போட்டான். எதுக்கு, தான் பதவியை பிடிக்கிறது. அப்பாவுக்கு பிறகு தான் நியாயாதிபதியாக ராஜாவாக இருக்கணும்னு சொல்லி இந்த அபிமலேக்கு என்ன பண்ணிட்டான், கிதியோனுக்கு பிறந்த பிள்ளைகளில் 70 பிள்ளைகளை ஒரே நாள் ஒரே கல்லில் வச்சு வெட்டி கொண்டான். ஆனால் ஒருத்தையும் தப்பி ஓடிட்டான், சின்னவன் அவன் மட்டும் பிழைச்சானே தவிர எல்லாரையும் கொண்டுட்டான். எப்படி, சகோதரர்களுக்கு தீமை செய்தவன், கொடுந்தீமை செய்தவன். இது கொடுந்தீமை மட்டுமல்ல, எந்த ஒரு தீமையும் நம்ம ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, நம்ம பிரதர்ஸ் சிஸ்டர்ஸுக்கு செய்யவே கூடாது. அதெல்லாம் நம்ம இருதயத்தில் ஆழமாக இருக்கணும். மறுபக்கம் எப்தாவை பாருங்கள், எப்தாவும் சகோதரர்களும். நியாயாதிபதிகள் 11 பார்க்கிறோம், 2 வசனத்தில் சொல்லியிருக்கு, இந்த எப்தா வந்து பரஸ்திரியின் மகன்,
பரஸ்திரியின் மகன்னா என்னன்னா, இவனுக்கு வந்து அந்த அதாவது அந்த காலத்தில் கல்யாணம் பண்ண மனைவிமார் இருப்பாங்க, வேற மர்மனையாட்டிமாரும் இருப்பாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அந்த பழைய சூழ்நிலையில். அப்படி பிறந்தவன் தான் இந்த எப்தா. அதனால் இந்த லீகலாக பிறந்த இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து இவனை விரட்டிட, நீ அந்நிய ஸ்திரீக்கு பிறந்த மகன், எங்கள் கூட இருக்கக்கூடாதுன்னு துரத்தி விட்டான். இவன் வேதனையோடு, எங்கள் அப்பா வீட்டில் எனக்கு இருக்க முடியாதா, நான் என்ன தப்பு செய்தேன், எங்கள் அப்பா அப்படி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணியிருக்காரு, நான் பிறந்திருக்கிறேன், பிறந்த இவன் என்ன தப்பு செஞ்சான், ஆனால் துரத்தி விட்டான். வேதனையோடு போய் ஒதுங்கி கூடியிருந்தான். கடைசியில் இவனுக்கு ஒரு பெரிய எதிரி வந்துட்டான். இவங்களால் தாக்கு பிடிச்சி நிற்க முடியாத உடனே இவங்க கீழையாத்தின் மூப்பர்கள் இவங்க போய் எப்தாவை கூப்பிடுறான், அண்ணே வந்து எங்களுக்கு உதவி செய்ய அண்ணே, உதவி செய்ய அண்ணே. அவன் சொன்னால், நீங்கள் தானே என்னை விரட்டி விட்டிய, இப்போ உங்களுக்கு ஆபத்து வந்தவொடனே எதுக்கு இங்கே வந்திருக்கிய, இல்லை இல்லை நீ தான் எங்களுக்கு நீ ராஜாவாக இருக்கணும் வா. அப்புறம் அவன் வந்தான், வந்து இவங்களுக்காக அவன் யுத்தம் பண்ணி ஜெயித்து அப்புறம் இவனை வந்து அவங்க அங்கீகரித்து ராஜாவாக நியாயாதிபதியாக வச்சாங்க. அப்போ இந்த அபிமலேக்குடைய தன்மை எப்படி இருந்தது, எப்தாவுடைய தன்மை எப்படி இருக்கு. எப்தா தன்னை பரிகசித்து விரட்டி விட்ட இவனுகளை காப்பாற்றுறதுக்கு திரும்ப அவனுகளோடு வந்து நின்றான், அவனுகளுக்காக கிரியை செய்தான். இப்படியெல்லாம் வாழ்க்கையில் சில வேளை சிலருக்கு இருக்கலாம். நீங்கள் காயப்படுத்தப்பட்டிருப்பீங்க, வேதனைப்படுத்தப்பட்டிருப்பீங்க, ஆனால் கடைசியில் அவங்களுக்கு ஒரு ஆபத்துன்னா நம்ம என்ன செய்யணும், வந்து நின்று செயல்படணும். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு போனார், ஆனால் தேவைப்படும் போது ஆபிரகாம் தான் போய் லோத்தை என்ன பண்ணார், காப்பாற்றினார். இந்த நல்ல உள்ளம் உங்களுக்கு எப்போவுமே இருக்க வேண்டும். பழைய பகையை வச்சுட்டு பழைய காயத்தை வச்சுட்டு என்ன செய்யக்கூடாது, வித்தியாசமாக பார்க்கக்கூடாது. ஒரு நாள் ஒருத்தர் ஒரு காரியத்தில், பணக்காரன் வீட்டுக்கே போக மாட்டேன், என்ன ஏன் பணக்காரன் உனக்கு என்ன செய்தான். கடைசியில் பார்த்தா இவர் சின்ன வயசாக இருக்கும்போது தெருவில் ஓடி விளையாடுற பழக்க வயசில் அவங்க ஒரு பெரிய வீடு போல பளிங்கு தரையெல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருந்துருப்பாங்க. இவர் தொழியும் சவுட்டிட்டு அங்கே என்ன செஞ்சிட்டார், அங்கே ஓடிட்டார். அங்கே ஒருத்தர் பயங்கரமாக சத்தம் போட்டு இவனை விரட்டி விட்டுருப்பாரு, அதில் கொஞ்சம் காயப்படுத்தும்படி பேசிட்டார். ஒன்றும் இல்லாதப்ப எங்கே எதுக்கிட்டா வந்தால் அந்த மாதிரி ஏதோ வார்த்தையை போட்டார். உள்ளத்தில் பயங்கர காயாயிட்டு, பணக்காரன்னாலே ஒரு விரோதம், ஒரு எரிச்சல். அந்த ஒருத்தன் தான் அப்படி செய்தான், எல்லா பணக்காரனும் அப்படி செய்ய மாட்டான் இல்லையா, எல்லா பணக்காரங்களும் கொடூரர்களா கிடையாது. அப்போ இது வந்து ஒரு பெரிய காயம், அது பயங்கரமாயிட்டு. இதே மாதிரி தான் எப்தாவுக்கும் காயம் இருந்தது. ஆனாலும் அவன் அந்த காயப்படுத்தின சகோதரங்களுக்கே பிரச்சனை வந்த சமயத்தில் ஓடி வந்து நின்றான். அதான் சகோதர சிநேகம். அதனால் நீங்களும் அப்படி தான் இருக்க வேண்டும், நல்ல பழக்கம் இருக்கணும். யோசேப்பு அவனுடைய சகோதரர்கள் அவனை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க, கடைசியில் காலமெல்லாம் இந்த கஷ்டப்படுத்தின சகோதரர்களையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் வச்சு காப்பாற்றினான், சந்தோஷமாக வச்சு காப்பாற்றினான். அதுதான் இந்த உயர்ந்த சகோதரத்துவ எண்ணம். இது நம்ம எல்லாருக்குள்ளேயும் கண்டிப்பாக இருக்கணும். மொர்தெகாய் எஸ்தரை ராணி ஆக்கினான். அப்புறம் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த உடனே எஸ்தர் மொர்தெகாயை ஆமானுடைய ஸ்தானத்தில் யாராக மாற்றிட்டா, பிரதம மந்திரியாக மாற்றிட்டா. மாறி மாறி உதவி செய்கிறார்கள், உயர்த்துகிறார்கள். சகோதரங்களுக்குள்ளே இப்படி தான் இருக்கணும், உதவிகள் செய்யணும். பண உதவிகள், பொருள் உதவிகள், எல்லா உதவியும் மாறி மாறி செய்யணும். ஒருத்தனுக்கு அசைன்மெண்ட்டில் முடிக்கிறது கஷ்டப்படுறானா, சில ஹெல்ப்புகள் கொஞ்சம் என்ன செய்யலாம், செய்து கொடுக்கலாம். அதுக்காக அசைன்மெண்ட்டை முழுசும் நீங்கள் எழுதி கொடுக்காதீங்க, அது தப்பு. வேறு சில ஹெல்ப்புகள் செய்து கொடுக்கறது தப்பு இல்லை இல்லையா. வீட்டில் உள்ள மற்ற வேலைகளை நான் இன்றைக்கி பார்த்துக்கிறேன், நீ உனக்கு படிக்கிறதுல வேலை இருக்கலாம், நீ பார்த்துக்க. இது மாதிரிலாம் நிறைய ஹெல்ப் பண்ணலாம் மாறி மாறி. இது நல்ல சகோதரத்துவம். இது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசீர்வாதமாக இருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. நீதிமொழிகள் 17:17 சொல்லுகிறது, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். உங்களுக்கு இடுக்கன் ஆபத்துன்னா அதில் உதவுறது யாரு சொல்லுங்க, பிரதர்ஸ். அதுதான் இருக்கணும். சரி, அடுத்து கடைசியாக வந்து சொல்லி முடிக்கிறேன். சகோதரனை ஆத்மாதாயம் செய்ய வேண்டும். சகோதரனை என்ன செய்யணும், இந்த உதவியெல்லாம் செய்தால் மட்டும் போதாது, நாம் தேவ பிள்ளைகள், ரட்சிப்பை அறிந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். நம்ம சகோதரங்களும் எல்லாரும் சேர்ந்து பரலோகத்துக்கு வரணும், ஒருத்தர் கூட நரகத்துக்கு போயிடக்கூடாது. அந்த ஒரு பாரம் நமக்கு இருக்கணும். இப்போ அந்த பாதாளத்தில் ஐஸ்வர்யவான் பேசின ஒரு வார்த்தை, லூக்கா 16:27-28, தகப்பனே
எனக்கு ஐந்து பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி லாசரு போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்றேன். ஜோம் பண்றான், ரொம்ப லேட் ப்ரேயர். எங்க போய் ஜோம் பண்றாரு, எங்க போய் ஜோம் பண்றாரு, பாதாளத்துல போய் ஜோம் பண்றாரு. அது வீட்டுல இருந்தச்சுமே ஜோம் பண்ண டைம் கிடைக்கல போல. இதுதான் சங்கடம். கடைசியில் அங்கே போய் ஜோபம், ஆனால் நல்ல ஜபம். என்ன ஜபம்? நான் வேதனைக்குள்ளே வந்துட்டேன், இனி என்னுடைய ஐந்து சகோதரங்க இங்கே என்ன செய்யக்கூடாது. அது நல்ல புத்தி இல்லை. சிலருக்கு நம்ம கெட்டு போனால் எல்லாமே கெட்டு போட்டு, நம்ம ஃபெயில் ஆனோம் எல்லாமே என்ன செய்யணும், ஃபெயில் ஆகணும். நமக்கு இது கிடைக்கல, ஒருத்தனுக்கும் இது என்ன செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட புத்தி தான் நிறைய பேருக்கு இருக்குது, மோசமான புத்தி. ஆனால் அவன் பாதாளத்தில் போனவன், ஆனாலும் இந்த புத்தி நல்ல புத்தியாக தான் அவனுக்கு இருக்குது. ஆனால் அந்த புத்தி அவனை காப்பாற்ற முடியல. ஏன்னா ஒரு சில நல்ல புத்தி இருந்தால் போதாது. இயேசுவின் ரத்தத்தால் ரட்சிக்கப்பட்டால் தான் பாதாளத்திலிருந்து என்ன செய்ய முடியும், காப்பாற்றப்பட முடியும். அது இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? நமக்கும் கூட பிறந்த இவ்வளோ பேர் இருக்காங்களே, சொந்தக்காரங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, நம்மளை நேசிக்கிற உறவில் இவ்வளவு கசின் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, நம்ம சர்ச்சுக்கு வரக்கூடிய இவ்வளோ பேர் இருக்காங்களே. இல்லை சிலர் ஞானஸ்நானம் பெறவில்லையே, சிலர் அபிஷேகம் பெறவில்லையே, சிலருடைய ஆத்மா இன்னும் ரட்சிக்கப்படலையே. இந்த ஒரு பாரம் நமக்கு கண்டிப்பாக வேண்டும். அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அவருடைய இந்த ஆத்மீக காரியத்துக்காக என்ன செய்யணும், பொறுப்பாக ஜெபம்னும் பொழுது அந்த மாற்றத்தை நீங்கள் காண முடியும். அல்லேலூயா. இதில் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அந்திரேயா பேதுரு. இந்த அந்திரேயா வந்து, அந்திரேயாவும் பேதுருவும் கடல்ல இருக்கும் பொழுது, கடற்கரையில் இருக்கும் பொழுது இயேசு சந்தித்தார், ஊழியத்துக்கு அழைத்தார். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. அது யோவான் 1:40-41 இருக்கு. யோவான் ஸ்நாபகன் என்று ஒருத்தர் இருந்தார்ல, அவருக்கு பின்னால இந்த அந்திரேயா போனார், அவருக்கு சீஷனாக முதல்ல. அப்போ அவர் ஒரு நாள் இயேசுவை பார்த்து சொன்னார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி, அவரை நீங்கள் பின்பற்றுங்க, ஏன் பின்னால் வராதிங்க. உடனே இந்த அந்திரேயாவும் கூட இன்னொருத்தரும் இந்த யோவான் சொன்னதை கேட்டு இயேசு பின்னால் போனார். போய் அவரோட ஒரு ராத்திரி தங்கியிருந்தாங்க. அன்னைக்கு அவங்க, இவர் தான் மேசியா, இவர் தான் கிறிஸ்து, நம்ம இரட்சிக்க தேவனால் அனுப்பப்பட்டவர்னு அந்த ஒரு ராத்திரி இயேசுவோட தங்கியிருக்கும்போது புரிஞ்சுக்கிட்டார். புரிந்த உடனே பாருங்க, யோவான் 1:41, அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, சீமோன்னா பேதுரு, மேசியாவை கண்டோம் என்றான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அந்த பேதுருவை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு பேதுருவை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா என்னப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். அப்ப அந்த சந்திப்பு எப்படி வருது? பேதுருடைய ஆத்மாவை ஆதாயப்படுத்துறதே யாருப்போம், அந்திரேயா. அந்திரேயா கண்ட இயேசுவை உடனே ஓடி வந்து முதலாவது தன் சகோதரனுக்கு அறிவிக்கிறான். தம்பி, நான் இயேசுவை பார்த்தேன், அவர் தான் கிறிஸ்து, நம்ம மேசியான்னு எதிர்பார்த்திருக்கிறது அவர் தான், வா என்று சொல்லி அவனை இயேசுட்ட கூட்டிட்டு போறான். கடைசியில அந்திரேயாவை விட உயர்ந்த அந்தஸ்துல பேதுரு வந்துட்டார், பிரதான அப்போஸ்தலன். அந்திரேயா வந்து ஒரு அப்போஸ்தலனா தான் இருந்தாரு, இவர் தான் லீடர் பேதுரு. ஆனா அவருக்கு சந்தோஷம், அந்த ஆத்மாவை கொண்டு வந்தது யாரு, இவர். இதே மாதிரி நீங்க உங்க சகோதரங்களுக்குள்ள ஆத்மாதாய விஷயத்திலும் அதிகமா முயற்சி பண்ணணும். ஏன்னா இந்த உலகம் சீக்கிரம் அழியும், நம்ம எல்லாம் இப்படி இருக்க போறது இல்லை, திடீர்னு இயேசு வருவார், அப்ப இயேசுவோடு சேர்க்கப்படுவோம். அந்த நேரத்தில் நம்முடைய உடன் சகோதரர்கள் கைவிடப்பட்டு கிடந்தார்கள் என்றால் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் அகப்பட்டு கஷ்டப்படுவார். அப்போ அவங்க பாவத்திலிருந்து மனம் திரும்பலன்னா நித்திய நரகம், ஆக்கினை, அக்கினியும் கந்தகமும் ஓயாமல் எரிகிற ஆக்கினை. எவ்வளவு சங்கடம், அதுக்குள்ள போகக்கூடாது. அதனால இந்த எல்லா சகோதரங்களும் ரட்சிக்கப்படணும்னு நாம ஜெபிக்கணும், முயற்சி பண்ணணும். அதுக்காக அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுவது, ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு உறவினர்களுக்கு இதை சொல்றதுக்கும் சொல்ல முன்னாடி நல்லா ப்ரேயர் பண்ணணும் அவங்களுக்காக. பிற வாய்ப்பு ஆண்டவர் தருவார், சொல்ல வேண்டும். இப்படி சகோதரர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக. ஆமே. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஒரு நிமிடம் நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க, 2-3 நிமிடங்கள் மட்டுமே. ஆனால் நீங்கள் கவனம் செலுத்தி எல்லாரும் ஜெபிக்கணும். கண்ணை மூடுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க. கண்ணை மூடுறதுக்கு எவ்வளோ நேரம், கண்ணை மூடுங்க எல்லாரும். கண்ணை மூடி இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்புங்க.
ஆண்டவர்கிட்ட இந்த பகை இருக்கக்கூடாது. ஒரு வார்த்தை ஜோம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த பகை என்பது வரக்கூடாது, நான் இதில் ஜெயம் எடுப்பேன், எனக்கு கிருபை தாங்க என்று அந்த பகையை குறித்து ஒரு வார்த்தை பேசுங்க. சகோதரர்கள் பலவிதமானவர்கள், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை எனக்கு வேண்டும் என்று கேளுங்க. நான் சொல்கிற ஒவ்வொன்றையும் உண்மையாய் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். சும்மா சமாளிச்சுட்டு உட்கார்ந்து போகாத, கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார், உன் உள்ளத்தை பார்க்கிறார். இப்போ நீ ஒரு உணர்வில்லாமல் இருக்கக்கூடாது, நல்லா பேசு ஆண்டவரிடத்துல, கொஞ்சம் வாய் திறந்தே பேசுங்க. உங்கள் உதடுகள் அசையட்டும், வாய் திறந்து ஆண்டவரிடத்துல தெளிவாக பேசுங்க. ஆண்டவரே எல்லா சகோதரங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பக்குவத்தை, மனப்பக்குவத்தை எனக்கு தாங்க. அதே மாதிரி புரிந்து கொள்ளுகிற அந்த நல்ல மனப்பக்குவத்தை எனக்கு தாங்கப்பா, அந்த அறிவை எனக்கு தாங்கப்பா. எல்லாரையும் புரிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும், அவர் அவருடைய நிலைமைகளை புரிந்து கொள்ளணும். அதே போல எப்பொழுதும் எல்லாரோடு நல்லொழுக்கமாய் நடக்க கிருபை தார். வாய் திறந்து, வாய் திறந்து, சில வாயை அடைச்சிட்டு இருக்கிறீங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு தப்பு வரவே கூடாது, நல்லொழுக்கமாய் நல்லொழுக்கமாய் வாழ. இந்த வயசுலேருந்தே, இந்த நாளிலிருந்தே எல்லாரோட கரெக்டாக பிஹேவ் பண்ண எனக்கு கிருபை தாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மற்றவங்க கஷ்டத்துக்கு நான் உதவி செய்ய அந்த எத்தாவின் இருதயத்தை எனக்கு தாங்க, மொர்தெகாயின் இருதயத்தை தாங்க, எஸ்தரின் இருதயத்தை தாங்க, அந்த யோசேப்புடைய இருதயத்தை தாங்க. நான் அவங்க செய்த தப்பை கூட நினைக்காம அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது நான் முதல் ஆளாக போயின்னு உதவி செய்யணும், அவங்களுக்கு ஆ ஜோம் பண்ணணும். அப்படிப்பட்ட நல்ல இருதயத்தை தாங்க. கடைசியான முக்கியமாக ஆண்டவரே என் மூலம் என் சகோதரர்கள் அநேகர் இயேசுக்குள்ளே வரணும். ஒருவராயிலும் அந்த நரகத்து போகக்கூடாது, இதே வார்த்தையை சொல்லி ஜோம் பண்ணணும். என்னுடைய உறவினர்கள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சபையிலே கூடக்கூடியவர்கள், இந்த சகோதர கூட்டத்தில் ஒரு ஆணோ பெண்ணோ நரகத்து போயிடக்கூடாது, இதுக்காக ஜெபிக்க எனக்கு பாரத்தை தாங்கப்பா. ஆத்துமாக்களை குறித்த ஒரு எண்ணத்தை எனக்கு தாரும், பாரத்தை எனக்கு தாரும். ஹல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நீ சகோதரர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று நாங்கள் தியானித்த இந்த வார்த்தைகள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளே பசுமரத்தாணி போல பதிந்திருப்பதாக, இருதயத்தில் பதிந்திருந்து அது அவருடைய வாழ்விலே வெற்றியின் ஒரு செயலாய் மாறுவதாக, நல்ல சுபாவங்கள் தாரும், நல்ல பேச்சு பழக்க வழக்கங்கள் தாரும், நல்ல பிஹேவியர்ஸ் தாரும், நல்லொழுக்கம் தாரும், நல்ல இருதயம் தாரும், எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆத்தும பாரம் தாரும், சகோதரர்களுக்கு பிரயோஜனப்பட ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த வாலிபர் ஊழியத்தை, தொடர்ந்து ஆசீர்வதியும், இன்னும் அநேக வாலிபர்கள் வந்து பயன்பட உதவி பயன்பெற உதவி செய்யும், நடத்துகிறவர்களுக்கு விசேஷித்த அபிஷேகம் கிருபை கொடுத்து பயன்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். அல்லேலூயா, சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.